நான் 80களில் பிறந்து வாழ்ந்து வந்தவன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும். வர்ற படங்கள் ஒரு 100 படம் வருதுன்னா அதில் வந்து ஒரு 80 படம் லவ் ஸ்டோரியாகவே இருக்கும், ஒரு 20 படங்கள் தான் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வரதுல லவ் படங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். இப்போ 96 வந்துச்சு, விண்ணை தாண்டி வருவாய், இந்த மாதிரி நமக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து இப்போ எனக்கு வந்த படங்கள் நான் பண்ணிகிட்டு இருக்கிற நிறையா பார்த்தீங்கன்னா ஹாரரு, த்ரில்லரு, கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் உள்ள மாதிரியான மூவிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். விக்ரம் வேதாவிலேருந்து அடங்கம் ஒரு வரைக்கும் நான் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எமோஷன் இருக்கும். இப்போ எமோஷன் வந்து எப்படின்னா ஒரு ஒரு பார்ட்டாக இருக்கும், சின்ன எமோஷனுக்காக ஃபுல் படமாக இருக்கும். பட் இந்த படம் ஃபுல்லாக எமோஷனாகவே இருக்கும். ஸோ எனக்கு அந்தந்த படங்கள், மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விக்ரமேதாவிலேருந்து நான் சொன்ன மாதிரி இந்த கடைசியாக பண்ண படங்கள் வரைக்கும் சின்ன சின்ன இப்போ லவ்வாக இருக்கட்டும், அதில் ஒரு பார்ட்டாக இருக்கும், இல்லைனா ஒரு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஃபுல் படம் த்ரோ அவுட்டாக போகும். ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க லவ்னு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்து நானும் லவ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உண்மையான லவ்னே ஒரு 5-6 லவ் ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து வந்து கடைசியில் எது உண்மையான லவ்னே தெரியாமல் கடைசியாக ஒரு கல்யாணம்லாம் பண்ணியிருக்கும் போது தான் தெரியுது ஓ லவ்லாம் இது இல்லை போல இருக்குன்னு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில். இந்த படத்தில் இருக்கிற ஏதாவது விஷயங்களை நீங்கள் பண்ணியிருப்பீங்க சின்ன வயசுலேருந்து, இல்லை நீங்கள் லவ் பண்ணும்போது சொல்லவே லவ்வே சொல்லலைன்னா கூட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த படம் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல இந்த படம் கன்ஃபார்மாக உங்களுக்கு பாதிப்புக்குள்ளாக்கும் அது அப்படிங்கிறதுல உண்மை. ஏன்னா நிறைய லவ் படங்கள் வந்துட்டு இருக்கு, இந்த படம் எமோஷ்னலாக அவங்கள ஹோல்ட் பண்ண வைக்கும். அப்படின்னா நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கவங்க, பண்ணி தோத்தவங்க, பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது இளைஞர்களை இப்போ ஒரு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்களே ஒவ்வொரு படத்துக்கும் யாருன்னு சொல்லி. ஸோ இந்த வகையில் நான் இது சொல்லுவேன்னா இது இளைஞர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு காலத்தில் இளைஞர்களாக இருந்து இப்போ வயசானவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது இளைஞர்கள் பற்றியான படங்கிறது, அவங்களும் இளைஞர்களாக இருக்கும்போது என்ன ரசித்தாங்களோ, என்ன குறும்புத்தனம் பண்ணாங்களோ அதெல்லாமே இதில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் இதில் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ரீச் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வழக்கமாக ஒரு ஒரு இப்போ என்ன சொல்கிறது ஒரு ஒரு லவ் படத்துக்கு வந்து எல்லாமே சாங்ஸ் தான் ஃபஸ்ட்டில் பார்ப்பாங்க, என்ன சாங் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு முழுக்க முழுக்க என்னோடய கரியரில் வந்து ஃபுல் லவ் மூவியாக இதுதான் கிடச்சிருக்கு. என்ன சொல்கிறது கவிதை எழுதுறதுங்கிற மாதிரி தான். ஸோ லவ் படத்துக்கு சாங்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது அது அது நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நான் நினைப்பேன். சில இடங்களில் வந்து தேவையில்லாத பாட்டெலாம் ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பயங்கரமான சீரியன்ஸான சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஏன் பாட்டு போட்டாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தோணும், முகம் சுளிக்க வைக்கும். ஆனால் இந்த படம் அப்படி இல்லை, பாட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது லவ் படம், ஸோ பாட்டு இருக்கும். ஸோ எனக்கு இந்த வகையில் இந்த படத்தில் வந்து ஒரு 6-7 பாட்டு இருக்குன்னு நம்புகிறேன். அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஸோ எல்லாம் எனக்கு இந்த படம் திருப்தியாக இருக்குது ரொம்ப. இந்த படம் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது வந்து ஒரு தரமான வழக்கமாக வந்து போகிற ஒரு படமாக இது இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஹரிஷ் கல்யாண் அவர் ஆக்சுவலி நான் வந்து அவரோட முந்தைய 2 படங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன், அவரோட படங்களில் 2 படம் நான் பார்த்துருக்கேன். பார்த்ததில் வந்து அவர் இதில் வந்து ஒரு நடிப்புக்கு நிறைய ஸ்கோப் இருக்க மாதிரியான படம், ஏதோ சாக்லேட் பாய் வந்து போகிறாரு ஒரு லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் 2-3 எமோஷன் நான் சுமந்து நடிக்கக்கூடிய ஒரு ஒரு வெறும் லவ் மட்டும் இல்லாமல் ஒரு தாய்மல் இருக்கிற பாசம் இந்த மாதிரி ஒரு எமோஷனை வந்து தாங்கி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கோவப்படும் போதாக இருக்கட்டும், இல்லை சண்டை போடும் போதுமா இருக்கட்டும், அவர் உண்மை சொல்லணும்னா இப்போ முயற்சிகள் இருக்கு இல்லையா, இப்போ அடுத்த அடுத்த கட்டமாக இப்போ 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 வெறும் லவ் லவ்வாக லவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி சாக்லேட் பாயாக இல்லாமல் இதில் அந்த லவ்லேயே இப்போ ஒரு ஒரு முதிர்ச்சி தெரியுது. ஆக்சுவலி எனக்கு நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர்கிட்ட நான் அவர்கிட்ட பேசினேன், அவர் மெயின்மேல் இந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ணணும், ஷில்பா அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க அவருக்கு ஈக்குவலாகவே படம் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் சார்ந்தால் இந்த படமே போகுது. ஸோ இவங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு எமோஷன் வழக்கமாக போயிட்டு இருக்கும்போது இடையில என்ன பண்ணுறதுன்னா ஒரு பயங்கரமான எமோஷன் போயிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, உடனே ஒரு காமெடி வந்துடும். எப்படின்னா சீரியஸான விஷயத்தில் டக்குன்னு காமெடி அடிச்சு விட்ருவாங்க நம்ம பாலசரவணன் சாரும் வாக்கா சாரும். ஸோ என்னென்னா அது சிரிக்கிற மாதிரி இருக்கும், அது சிரிச்சிட்டு நம்ம மெயின் ஸ்கோரை விட்டுருவோம், அந்த லெவலில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரூ அவுட் மூவி இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், கெவினாக இருக்கட்டும், பவன் ஸ்ரீகுமார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு லவ் படமாக பார்க்காதீங்க இது, ஏன்னா இது ஒரு காதல் படம் தான். ஆனால் வந்து நம்ம எல்லாருமே வயசானவங்கள்லேருந்து எல்லாருமே கனெக்ட் ஆகிக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயங்களை நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமை. முதல்ல பாலாஜி சார் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் என்ன ஒரு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தார். இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இப்போ ஒரு படம் பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த படத்துக்கான இவ்வளோ தான் ஸ்கேல், இந்த படத்துக்கு இவ்வளோ தான் வேல்யூ ப்ரொடக்ஷன் வேல்யூ, ஸோ இவ்வளோ தான் பண்ண முடியும், மியூசிக் அதுக்குள்ளே பண்ணணும், இப்படிலாம் ஒரு கட்டாயம் இருக்கும், ஒரு ரவுண்டை போட்டுட்டு உள்ள வேலை பார்ப்போம். ஸோ இந்த படம் அப்படி இல்லை, ஸ்ட்ரிங்ஸ் லைவ் போகிறீங்களா போங்க, அவர் அவர் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஸோ இதில் வந்து நிறைய செலவு பண்ணி பண்ணணும் மியூசிக்கலி. ஸோ அது அது எல்லோரும் பண்ண மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ சார். முதல்ல எனக்கு இந்த எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னால் என்னோடய டெக்னிக்கல் டீம் இருக்காங்க, ஆக்சுவலி என்னோடய ப்ரோக்ராமர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், லைவ் பிளேயர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லோரும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.